ஹரே கிருஷ்ணா, என்னுடைய பேர் பிரலாத் பக்ததாஸ். இந்த புதுவை பிருந்தாவனம் ராதாகிருஷ்ணர் ஆலயத்தை நம்ம தான் கட்டிகிட்டு இருக்கிறோம். 2011 நான் சிங்கப்பூரில் என்னோடய ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு நான் முழு நேரமாக இந்த ஆலய திருப்பணிக்காக நான் பாண்டிச்சேரிக்கு அனுப்பப்பட்டேன். இப்போது அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாண்டிச்சேரியில் வெவ்வேறு பகுதியில் நம்ம சின்ன சின்ன ஆசிரமங்கள் அமைச்சு பிரச்சாரம் செஞ்சு வந்தோம். இப்போ பாண்டிச்சேரியில் நம்ம பகவத்கீதையை போதிக்கிற விதமாகவும் எல்லாருக்கும் தினசரி அன்னதானம் கொடுக்குற விதமாகவும் பசுமாடுகளை பராமரிக்கும் விதத்துலையும் 108 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக இப்போ ஆலயம் கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த கோவில் எங்கே சார் இருக்குது? இந்த கோவில் வந்து நம்ம பாண்டிச்சேரி லட்சுமிநாராயண காலேஜுக்கும் போகலாண்டுக்கும் நடுவில் ஊஸ்தேரி கரையில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த கோவில் என்னென்னலாம் வரப்போகுதுன்னு ஒரு ப்ரீஃபாக சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம பாண்டிச்சேரினாலே ஒரு டூரிசம் அட்ராக்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இது அதனுடைய அழகுக்கு இன்னும் மகுடம் சுற்ற விதத்தில் இது அமையப்போகுது. இந்த 108 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான கோவில் வந்து இது வந்து பாண்டிச்சேரியிலே உயரமான கோவில் இதுதான். பாண்டிச்சேரி இதோட பெரிய கோயில்கள்லாம் இருக்குது, ஆனால் உயரத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான். அதுவும் ஊஸ்தேரி கரையில் இருக்கிறதுனால அந்த கோபுரம் 51 அடி கோபுரம் அது. அங்கேருந்து நீங்கள் அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஏரியை பார்க்குற ரொம்ப அழகாக இருக்கும். ஏரியில் அந்த கரை கூட தெரியுது. ரொம்ப அழகான கோவில் நம்ம பத்துக்கண்ணு ஜங்ஷன் கிட்டே இருக்குது. இந்த கோவில் வேறு ஏதாவது பாண்டிச்சேரியில் இருக்கா சார், இல்லை தான் ஃபஸ்ட் டைம்? இது பாண்டிச்சேரியில் இப்போ தான் நம்ம இந்த கோவில் கட்டிகிட்டு இருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி 2011 நம்ம வெவ்வேறு பகுதியில் சின்ன சின்ன ஆசிரமங்கள் அமைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ பாண்டிச்சேரியில் இப்போ இந்த இந்த கோவில் கட்டிகிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த திருப்பணி எப்போ சார் நிறைவேறுகிறது? இப்போது 2025 வருஷம் 2026 ஆரம்பத்தில் இந்த ஆலயத்தை குடமுழக்கு விழா செஞ்சிடணும்னு நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லை, வழிபடுறதுக்கு எந்த சட்டத்திட்டமும் கிடையாது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் சுவாமி பார்க்கலாம். ஏன்னா பகவான் எல்லாருக்கும் பொது. ஹரே கிருஷ்ணான்னாலே என்னென்னா நம்ம எந்த மதத்துக்குள்ளேயும் அடங்க மாட்டோம், எந்த ஜாதிக்குள்ளேயும் அடங்க மாட்டோம். கடவுள் எல்லாருக்குமே பொதுவானவர். அந்த விதத்தில் தான் நம்ம உலகம் ஃபுல்லாக நம்மளுடைய ஹரே கிருஷ்ண ஆலயங்கள் இருக்குது. இந்த இதத்தில் இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு யாருக்கும் எந்த விதமான ரூல்ஸுமே கிடையாது. இங்கே நிறைய பேசப்படுற பொருள் வந்து பிரம்மச்சாரின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா சார், அப்படி இருக்கும்போது மகளிர் அந்த கோவிலில் வந்து வழிபடலாமா? இல்லை, பிரம்மச்சாரி அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு படிநிலை. இந்த சனாதன தர்மம் அப்படின்னாலே என்னமோ நம்ம ஊரில் ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி இதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் சனாதன தர்மம் அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவம். இது வந்து பிரம்மச்சாரி அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய முதல் பகுதியில் வந்து காமங்கிறதே இல்லாமல் வேதங்கள் படிக்கிறோம், வாழ்க்கையை கற்றுக்கிற பகுதி பிரம்மச்சாரியாக. அது பிரம்மச்சாரின்னு சொன்னால் வாழ்க்கை ஃபுல்லாக பிரம்மச்சாரி அர்த்தம் கிடையாது. முதல்ல 25 வயசு வரைக்கும் அவங்க வேதங்களை படிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. அது அவங்களுடைய தனி கட்டுப்பாடு, அது கம்பல்சரி கிடையாது. எனக்கு திருமணம் ஆகிருக்கு, எனக்கு குழந்தை இருக்குது. அதனால் பகவான் கிருஷ்ணரை வழிபடுறதுக்கு பிரம்மச்சாரியாக இருக்கணும், சன்னியாசியாக இருக்கணும், ஆன்மீக மட்டத்துக்கு ரூல்ஸ்லாம் கிடையவே கிடையாது. அவங்க பிரம்மச்சாரிங்கிறது அவங்களுடைய விரதம். அவங்க 25 வயசு வரைக்கும் திருமணம் பண்ணிக்காமல் இருக்கணும் முடிவெடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை கண்டினியூ பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், அது அவங்க சாய்ஸ். ஆனால் ஆலயத்துக்கு வர்றதுக்கு எந்த தகுதியுமே எந்த ரூல்ஸுமே கிடையாது. கடவுள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னே ஒன்றும் கிடையாது. முதல்ல இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்கிற நம்ம உருவாக்குறது. கிருஷ்ணர் யாரையும் ஹிந்துன்னு சொல்லலை, அல்லாஹ் யாரையும் முஸ்லீம்னு சொல்லலை, இயேசு யாரையும் கிறிஸ்டியன்னு சொல்லலை. அது நம்ம தான் உருவாக்கி வச்சுருக்கிறோம். மதம்ங்கிறது கிடையாது. பகவத்கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போ ஒரு ஒரு பொருளை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த பொருளை எப்படி பயன்படுத்தணுங்கிற அந்த மேனுவல் கொடுத்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த உலகத்தை படைத்த கிருஷ்ணர் இந்த உலகத்தை எப்படி வாழ்ந்தால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம், லோகோ மாம்சுக்கணும் பவந்து, உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது தான் இந்த கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண் பெண் யாராக இருந்தாலும் எப்படி ஆனந்தமாக அவங்களுடைய நிலையிலேயே இருந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழி கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தோட வழிபாட்டு நேரம் என்ன சார்? காலையில் 4:30 மணிக்கு பூஜை. ஏன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அது சத்துவகுணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். அதனால் நம்ம கோயிலில் எல்லாருமே கம்பல்சரி 4:30 இங்கே பூஜையில் உட்காரணும். அது வந்து காலை 4:30 பூஜைன்னா 3:30 எழுந்திருவாங்க. 3:30 மிஞ்சி மிஞ்சி போனால் 4:00 எழுந்திருவாங்க. ஏஞ்சி 4:30 கம்பல்சரி இங்கே எல்லோரும் பூஜையில் வரணும். பெரும்பாலும் வெளியிலேருந்து பக்தர்கள் நேரத்தில் வரமாட்டாங்க, வரக்கூடாதுன்னு கிடையாது, வரமாட்டாங்க பொதுவாகவே. என்ன கட்டி முடிச்சதுக்கப்புறம் வரலாம் மேபி. அதனால் 4:30 கம்பல்சரி பூஜை இருக்கும். அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் மதியம் ஒரு 12 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் காரணமாக ஒரு 4:00 நம்ம திறக்கிறோம். சாயந்தரம் 4:00 ஆரம்பித்து நம்ம ஒரு 7:30 க்ளோஸ் பண்ணிடுறோம். ஆனால் ஆலயம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் 8:30 வரைக்கும் ஓப்பன் ஆகும். அது கோவில்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் அந்த ஆலயத்தில் பக்தர்கள் இருப்பாங்க. கோயிலுக்கு போய் நம்ம வேண்டுதல் வச்சுட்டு வரக்கூடிய பிஸ்னஸ் மேன் கிடையாது கடவுள். நான் இது கொடுக்குறேன் இது கொடு அது கிடையாது. இப்போ நம்ம அப்படி தான் மாறிடுச்சு. ஆனால் அது ஆதி காலத்தில் ஆலயம்னு சொல்லினா அங்கே போய் நம்ம அந்த பக்தர்களை சந்தித்து நம்ம வாழ்க்கையினுடைய தத்துவத்தை கேள்வி கேட்கணும், கொஷின்ஸ் கேட்கணும். அதாவது பிரம்ம ஜிக்யாசு, போய் வேதம்னா என்ன, நான் யார், நான் ஏன் கஷ்டப்படுறேன், சந்தோஷமாக இருக்க என்ன செய்யணும், அந்த மாதிரி கேள்விகள் நம்ம கேட்கணும். அப்போது அது ஆலயங்கிறது அந்த வேதங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கணும். அது ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் இருக்கணும். அப்போ அந்த விதத்தில் பாண்டிச்சேரியிலே நம்ம கோயிலில் மட்டும்தான் நான் தைரியமாக சொல்ல முடியும்.
எந்த விதமான வேறுபாடுமே இல்லாமல் உள்ளே வந்து நாலு விஷயம் கற்றுக்கிட்டு போவீங்க. உள்ளே வரீங்களா, கீதை என்ன சொல்லுது, வாழ்க்கையின் தத்துவம் என்ன, நீ கேட்டீங்க பிரம்மச்சரியனா என்ன அப்போ கேட்டீங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம உங்கள் வாழ்க்கைக்கு விடை கொடுக்குறோம். அப்போ நீங்கள் வெளில போகும்பொழுது நாலு நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு போகிறீங்க, உங்களுடைய குணங்கள் மாறுது. இது 108 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான ஆலயம் அமைக்கிறோம். இப்போ எனக்கு ஆலயம் அமைக்கிறோன்னு யோசிச்சப்பே நான் இதை பிரம்மாண்டமாக பண்ணுன்னு தான் நான் யோசித்தேன். அப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்போ பாண்டிச்சேரியிலே உயரமான கோயிலாக செய்கிறோம் அப்படின்னு யோசிச்சு 108 நம்ம மூணு விமானங்கள், மூணு கோபுரங்கள் இருக்கும் சுவாமிக்கு மேலே. நம்ம ஆலயத்தில் வந்து பூரி ஜெகநாதர், ராதாகிருஷ்ணர், அதுக்கப்புறம் சைத்தன்ய நித்யானந்தர், அவங்க தான் பிரதான விக்கிரகம். சைத்தன்ய நித்யானந்தா வந்து கிருஷ்ண பலராமருடைய அவதாரம், அவங்களுடைய பிரதான விக்கிரகமாக அவங்க இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு சுவாமிக்கு மேலேயும் மூன்று, அதாவது ஒரு ஒரு கோபுரங்கள் இருக்கும். முதல் சென்ட்ரலில் ராதாகிருஷ்ணா, அவங்களுக்கு மேலே 51 அடி கோபுரம். ஜெகநாதருக்கு மேலே 31 அடி கோபுரம். சைத்தன்ய மேலே 31 அடி கோபுரம். மொத்தம் மூன்று கோபுரங்கள் ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருக்கும். அதனுடைய கோபுரத்தினோட ஸ்டைல் கிட்டத்தட்ட அந்த அயோத்தியா ஸ்டைல் மாதிரி இருக்கும். அயோத்தியா கோபுரம் அந்த ஸ்டைலில் இருக்கும். அப்போ ராஜ ஆலயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், யாராவது இருந்துச்சுன்னா நீ கமெண்ட்ஸில் எனக்கு தெரிவிக்கலாம், எனக்கு தெரிஞ்சு கிடையாது. 2வது ஃப்ளோரில் முற்றம் அமைச்ச ஆலயம் இங்கே தான் இருக்குது. நிறைய கோயில் இருக்குது முற்றம் வச்சு, ஆனால் 2வது ஃப்ளோரில் முற்றம் வச்சு நான் எங்கேயும் நான் பார்த்ததே கிடையாது. ஹரே கிருஷ்ணா கோயிலே கிடையாது. நம்ம தைரியமாக நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்துருக்குறோம். நம்ம ஃபுல்லாக அந்த கம்பியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்து, அது எப்படின்னா ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, அதாவது நம்ம இயற்கையோடு இயைந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை நம்ம பேம்ஃப்ளெட்டில் கொடுத்துருக்கோம். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சால் மழை தண்ணி உள்ளே வரணும், வெயில் அடித்தா வெயில் உள்ளே வரணும். அப்போ அது நல்லாயிருக்கும். அப்போது மழை பெஞ்சாலும் ஆலயத்துக்குள்ளே மழையை பார்க்கலாம், வெயிலை பார்க்கலாம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுப்புக்கம் சுற்றி பார்த்திங்கன்னா ராஜஸ்தானி ஆர்கிடெக்சர் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பாகவதத்தில் உள்ள கதைகள் அதனுடைய அதை ஒவ்வொரு ஆர்கிடெக் பிக்சர் ஃபார்மில் ரொம்ப அழகாக நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ஆலயம் இருக்கும். இந்த ஆலயத்துடைய எஸ்டிமேஷன் 20 கோடி பார்த்தோம், இதுக்கு ஃபண்டெலாம் எப்படி சார் நீங்கள் கொண்டு வரீங்க? இல்லை 20 கோடி அப்படின்னு சொன்னால் இது ஒட்டுமொத்த காஸ்ட்டு. ஏன்னா இது நம்ம சிறுக சிறுக அப்படின்னு சொல்கிற மாதிரி 2019 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம பாண்டிச்சேரி ரொம்ப சின்ன ஊர் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சின்ன ஆட்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன டீமாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நான் எப்படி யோசிக்கிறேன்னா இந்த வருஷம் இவ்வளோ, அந்த வருஷம் இவ்வளோ, அந்த வருஷம் இவ்வளோங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யோசிச்சு வந்துட்டுருக்கிறோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் இன்னும் ஒரு 2 கோடி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஆலயத்தினுடைய ஒரு அடிப்படை இதை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு லேண்டு வாங்கணும், பின்னாடி ஒரு லேண்டு வாங்கணும். ஏன்னா கோமாத்தா இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் வேணும். அதே மாதிரி அந்த பிருந்தாவனம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே காமிக்கிறோம். பக்கத்தில் பிருந்தாவனத்தில் என்னென்னலாம் இருக்குது, ராதாகுன், ஷாம்குன், கோவர்தன், பிருந்தாவனம் போக வேணாம், அங்கே இருக்கிறதெல்லாம் கிருஷ்ணர் பிறந்த இடமாகிய பிருந்தாவனம் அதை ஃபுல்லாக நம்ம காமிக்கிற மாதிரி பக்கத்தில் ஒரு லேண்டு வாங்கி எக்ஸ்டென்ட் பண்ண போகிறோம். அந்த பிருந்தாவனம் ப்ராஜெக்ட்டு, இந்த லேண்ட்ஸ்கேப் ப்ராஜெக்ட்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த காசு கொடுத்துருக்கோம். கொஞ்சமாக நம்ம கலெக்ட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம தொலைக்காட்சியில் பார்த்தது, டிவியில் பார்த்தது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு கண் முன்னாடி இப்போ பாண்டிச்சேரி மக்களுக்காக நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. ஆமாம், கண்டிப்பாக. கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறாங்க, பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமிய பக்த பிரணேஷதி தத்தகம் பக்தி உபகிருத்தம் அஷ்டாமி பிரியதாத்மனகா. என்ன சொல்கிறாரு, ஒரு இலையேனும் ஒரு பூவேனும் ஒரு காயேனும் கனியேனும் அன்பாக கொடுத்தா ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறார். அவ்வளோதான், மிக பெருசு பெருசாலாம் ஒன்றும் கேட்கல. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை அன்பாக கொடுங்க, நிறையா இருந்தால் நிறையா கொடுங்க, கம்மியாக இருந்தால் கம்மியாக கொடுங்க, அவ்வளோதான். நம்ம எதுவும் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. என்ன இருக்கோ, சதுரடி 5000 ரூபாய், ஒரு செங்கல் 500 ரூபாய், அதுக்கு என்ன முடியுமோ ஒரு ரூம் ஸ்பான்சர் பண்ணலாம், ஒரு தூண் ஸ்பான்சர் பண்ணலாம், இல்லை நீங்கள் தொகையாக கொடுக்கலாம், இல்லை நீங்கள் பொருளாகவே கொடுக்கலாம், கம்பி, ஜல்லி, மண், சிமெண்ட்டு, டோரு, விண்டோஸ், என்ன வேணுமோ உங்களால் முடிஞ்ச சேவை நீங்கள் செய்யலாம். உங்களுடைய எல்லா நன்கொடைகளுக்கும் 80G பிரிவின் கீழே டேக்ஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அக்கௌண்ட் டீட்டெயில் நம்ம ஸ்க்ரீனில் போடுறோம். கோவிலுடைய திருப்பணிக்கு உங்களுடைய 1 ரூபாயாக இருந்தாலும் அது இப்போதைக்கு தேவையாக இருக்குது. உங்களுடைய சேவை ஆலயத்துக்கு தேவை. எல்லோரும் வாங்க. ஹரே கிருஷ்ணா.